ரவி ஸ்மைல்ஸ் சேனலுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சுவாரஸ்யமான டாபிக், வெயிட் ரிடக்ஷன், ஒபீசிட்டி, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து முந்தி வந்து குழந்தைங்க வந்து பெரிய வீட்டில் இருக்கிற குழந்தைங்க தான் வெயிட்டாக இருப்பாங்க, பெரிய உத்தியோகத்தில் இருக்கவங்க தான் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்கன்னாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லா ஸ்கூல் குழந்தைங்களும் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுக்கு சாப்பாடு கம்மி சாப்பிட்றது, நிறைய சாப்பிட்றது இல்லை, உள்ளுக்குள்ளே எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் ஓவர் வெயிட் வரும். ஸோ ஓவர் வெயிட் இருக்கிறது, ஒபீசிட்டி இருக்கிறது, இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது? ஸோ முதல்ல வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். முன்னே விட இந்த ப்ராப்ளம் நிறைய இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாமே மாறிட்டோம். நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், பானிபூரி, பேல்பூரி, சமோசாஸ் எல்லாமே நிறைய சாப்பிட்றோம். பிரெட்டு சாப்பிட்றோம், பத்தாததுக்கு நூடுல்ஸ் டிஃபன் எடுக்கிறோம். ஸோ இது எல்லாமே வயிற்றுக்குள்ளே போய் டைஜஸ்ட் ஆகி வெளியில் போகலைன்னா வெயிட் போடும். நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணலினாலும் வெயிட் போடும். நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத ஹார்மோன் செக்ரீட் ஆனாலும் வெயிட் போடும். ஸோ முதல்ல வந்து ஓவர் வெயிட்டாக குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சால் உடனே ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கறது நல்லது. எப்போவுமே ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுங்க. அக்கம்பக்கத்தில் கேட்குறது, நீங்கள் டிவியில் பார்க்குறது, இல்லை நான் புக்கில் படித்தேன் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரெசிபி பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு மேக்கப்போ உபயோகம். பட் ஆனால் ஒரு குழந்தை வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு 18 வயசு பொண்ணு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு 22 பையன் வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கிறது நல்லது. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க வந்து ஓடி ஆடி விளையாடாமல் இருக்கலாம், இல்லை அவங்க உடம்புல வந்து தைராய்டு ஹார்மோன் சுரக்காமல் இருக்கலாம், இல்லாட்டி அவங்க டயபெட்டிஸாகவும் இருக்கலாம். ஸோ எந்த ஏஜில் வேணால் இப்போ எல்லாம் மாறி வர்றதுக்கு காரணம் நம்ம மாறி வந்த சாப்பாடு தான் மெயினாக. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிம்போ நம்ம வாழ்க்கை முறை மாறினது. வெளியில் போய் விளையாட போகாமல் வீட்டுக்குள்ளேயே அந்த பெட்டி பார்க்கறது, கையில் இருக்கிற லேப்டாப் மொபைல் பார்க்கறது, அப்படியே உட்காந்த இடத்துல இருக்கிறது. ஸோ சாப்பிட்றது வந்து அப்படியே உடம்புலையே இருக்கிறது, டீடாக்சிஃபை ஆகாதது. இது எல்லாமே ரீசன் வந்து நம்ம மாறினதுனால தான். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுங்க. ஏன்னா ஓவர் வெயிட் இருந்தால் அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு. டாக்டரை கேட்டுக்கோங்க, இந்த அம்மா இந்த பொண்ணு இப்படி ஓவர் வெயிட்டில் இருக்குது, இந்த பையன் இப்படி ஓவர் வெயிட்டில் இருக்கான், பரவாயில்லையா, பரவாயில்லை, டாக்டர் சொல்வார் என்ன பண்ணலான்ட்டு. மெயினாக என்ன சொல்லுவாங்க, எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க, உணவு கட்டுப்பாடு கொண்டு வர சொல்லுவாங்க, யோகா மெடிடேஷன் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தன்னோட உடம்பை பற்றி கற்றுக்க சொல்லுவாங்க. இது நாலும் சொல்லித்தருவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது, நீங்களாக கொண்டு போய் எங்கன்னா ஜாயின் பண்ணாதீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட ஹெல்ப் எடுத்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, காசு கம்மியாக செலவு பண்ணியே வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம். நிறைய பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. நமக்கு வெளியில் நிறைய நமக்கு இருக்குது, நம்ம வீட்டை சுற்றி பார்க் இருக்குது, கோவில்கள் இருக்குது, இந்த எல்லா இடத்துலையும் நம்ம வாக்கிங் போகலாம் முதல்ல. ஸோ வாக்கிங் போகும்போது வேர்க்கணும், டாக்டர் சொல்வாங்க வேர்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ குழந்தைங்களை வந்து அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் நீங்கள் விளையாட விடலாம். ஸ்விம்மிங் பூல் இருந்தால் ஸ்விம்மிங் பூலில் விடலாம், இல்லை சைக்கிளிங் ஜாகிங் போக முடியும்னா அவங்களை அனுப்பலாம். ஸோ ஒரு 1 hour, 24 மணி நேரம் தான் எல்லாருக்குமே. ஸோ ஒரு 1 hour வெயிட் ரிடக்ஷனுக்குன்னு நம்ம டைம் எடுத்து பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் எங்கன்னா நீங்கள் போய் பண்ணாலும் அதே 1 hour டைம் தான் செலவு பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் அதை வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு பழைய டெக்னிக் தான். ஏன்னா நீங்கள் வேறு எங்கேயாவது போய் வெயிட் ரிடியூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து திருப்பி மறுபடியும் 3 months வெயிட் போட்டுடுவீங்க, மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. நீங்களே உங்கள் வீட்டில் இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஸோ ஒரு டாக்டர்கிட்ட ப்ரொஃபஷனல் கேட்டிங்கன்னா ஒருவேளை தைராய்டு இருக்கான்னு பார்ப்பாங்க, இல்லை வேறு எதனா இஷ்யூஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, அப்போ அதுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. ஸோ டாக்டர் கொடுக்குற மெடிசனோட இந்த வெயிட்டும் பண்ணிங்கன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகலாம். ரெண்டாவது வந்து பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. அதாவது ரொம்ப குண்டாக இருக்க, ஒல்லியாக இருக்க அப்படின்னு யாரையும் சொல்லாதீங்க. சில பேர் வந்து உடல் வாகே பருமனாக இருக்கலாம், ஹெரிடிட்ரியாக இருக்கலாம், இல்லை அவங்களோட உடல் வாகே அப்படி தான் இருக்கலாம். ஸோ நீங்கள் வாட்டுக்கு போய் நீ குண்டாக இருக்கான்னு சொல்லி அவங்க போய் அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற எங்கன்னா போய் ஊசி மருந்து மாத்திரைன்னு போட்டு அப்புறம் அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ யாரையுமே வந்து குறை சொல்லாதீங்க. வெயிட் நீ குண்டா இருக்க, நீ ஒல்லியா இருக்க, நீ குள்ளமா இருக்க, நீ உயரமா இருக்க, நீ சிகப்பா இருக்க, நீ கருப்பா இருக்கன்ட்டு யாரையுமே நீங்க பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. அது வந்து அவங்களோட ஜீன்ஸ்லேருந்து வர்றது. அப்போ இப்போ நீங்க சொல்றதுனால தான் அவங்க நிறைய பேர் போய் டக்குன்னு எங்கன்னா 3 months வெயிட் குறைக்கலாம், 4 months வெயிட் குறைக்கலாம்னு போறாங்க. நம்ம நார்மலாக வெயிட் குறைக்கும்போது நம்ம உள்ளே இருக்கிற வந்து இன்டஸ்டைன்ஸ், கிட்னிஸ், கால் பேடர் இதெல்லாமும் நம்ம உள்ளே இருக்குது. இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ திடீர்னு போய் வெயிட் குறைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நம்ம முதல்ல என்ன ரீசன்காக நம்ம வெயிட் போட்டிருக்கோம், நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, வி வில் மீட் அ டாக்டர், வி வில் மீட் அ நியூட்ரிஷனிஸ்ட், வி வில் கோ ஃபார் எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் கேட்டுக்கிட்டு வி வில் ஆல்சோ கோ ஃபார் யோகா அண்ட் மெடிடேஷன். நம்ம புக் இந்த புக்கில் படிக்கிறது வந்து நம் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க, அது படிங்க. பட் யூடியூப் சேனல் கூகுளில் வருது அப்படின்ட்டுலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் உங்களோட உடம்புக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்வாங்க. இந்த ரீசன்காக தான் வெயிட் ரிடக்ஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது. ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் கிளாஸ் எடுக்க போயிருந்தோம், அந்த குழந்தைங்க எல்லாருமே ஓவர் வெயிட். ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. பெண் குழந்தைங்க எல்லாமே 11 மேலே இருக்கணும். பாய்ஸுக்கும் அதே மாதிரி 6-7 தான் இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் லெவலை யாருமே வந்து பார்க்குறதே இல்லை. அது மெயின், ஹீமோக்ளோபின் லெவல் எப்போவுமே கம்மியாக இருக்கக்கூடாது. 11 இருந்ததுன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, வெயிட் போட மாட்டாங்க.
ரைட்டுங்களா? ஸோ செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட், பேசிக்காக ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். வேறு என்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் சரிவர பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களோட வெயிட் ரிடக்ஷனை கம்மி பண்ணிக்கலாம். வெயிட் ரெடியூஸ் ஆனால் அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுதான் அவங்களோட உடல் வாகுனா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் இஷ்யூ இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோக்ளோபினோ தைராய்டு ப்ராப்ளமோ இருந்து வெயிட் போட்டிருந்தாங்கன்னா அந்த வெயிட்டை வந்து நம்ம குறைக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ டேக் ஒன்லி ப்ரொஃபஷனல் ஹெல்ப். இதே மாதிரி நிறைய வீடியோஸோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.